தாமாதி தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்பஜ யுக்மருக்வம் வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ததைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்காந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ கத்யத்ரயத்தில் அபசாரங்களை பொறுத்தருளும்படி பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வச்சனம். அதுக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் சாதிக்கிறார். கத்யத்ரயத்தினுடைய உக்திகள் எல்லாமே நல்ல கம்பீரமாக இருக்கும். சொல்லும்போதே அவர் ஆனந்தமாக இருக்கும். அர்த்தம் புரிஞ்சு அதனால் வரக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கட்டும். அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி முதல்ல அதை வாயால் சொல்லும்போதே அதுவே ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுவே நமக்கு மனசில் வந்து அது அர்த்தத்தை புரியும்படியே ஆக்கிடும். மனோவாக்காயை அநாதிகால பிரவிற்த்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச்ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அப்படின்னா அபசாரான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அப்படின்னா நம்முடைய அபசாரங்களை பொறுத்துக்கும்படி பிரார்த்திக்கிற நமக்கே தெரியுது. அனாதிகால பிரவர்த்தம் விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ. விபரீத விருத்தங்கள், நான் என்னென்ன மோசமாக நடந்துட்டு இருக்கேனோ, இதுவரைக்கும் எப்படி மோசமாலாம் நடந்துட்டேனோ, என்னென்ன நடந்துட்டு இருக்கேனோ, நடக்க போறேனோ, அதெல்லாம் பொறுத்தொருள் வேணும் அப்படின்னு அடுத்ததில் பிரார்த்திக்கிறார். மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம் மத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான விஜனனீம் சுருஷயாச்ச போக்ய புத்தேர்ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா இது வக்தானம் மாம் தாரய. இந்த பாபத்தினாலே வரக்கூடியது பிரகிருதி சம்பந்தம், சரீர சம்பந்தம். அது என்னாலும் நமக்கு விடாது. ஏன்னா பாபம் இருக்கிற வரைக்கும் அது விடாது. இதை கடந்து நிற்கணும். நாம் சரீர சம்பந்தத்தினால மேலும் மேலும் நமக்கு அனர்த்தம் வந்து சேரும். அதனால் நமக்கு சுத்தி இருக்கா தேகேந்திரியத்துவேன, நமக்கு சரீரமாக இருக்குது, நமக்கு இந்திரியமாக இருக்குது, நமக்கு போக்கிய வஸ்துக்களாக இருக்குது. இது எல்லாமே பிரகிருதி சம்பந்தத்தினால் வந்தது. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது மூலம் மேலே அடுத்தடுத்த காரியங்கள் செஞ்சு மேலே மேலே கர்மத்தை அதிகமாக்குறது. இதை நாம் கடந்து நிற்கணும். இதை கடக்கும்படி நீ தான் அனுகிரகம் பண்ணணுங்கிற தெய்வீம் குணமையம் மாயாம் அப்படின்னு பகவத்கீதையை ஸ்மரணம் பண்ணி நான் எழுக்க அப்படி பணம் கேட்டா தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மிதா இது வக்தாரம் மாம் தாரைய. நான் சொல்றேன், உமக்கு தாசன் நானு. தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா அப்படின்னு திருமந்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. அதனால உமக்கு தாசனா நான் இருக்கேன், உமக்கு சரணாகதி பண்ணவனா இருக்கேன், அதனால் மான் தாரைய நான் என்னை பிரகிருதியை கடந்து இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்னெல்லாம் பிரார்த்திக்கிறேன். இதில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சூர்ணிகா அப்படின்னு பெயர். இந்த கத்தியத்தில் அதாவது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பிரார்த்திக்கிற ஒரு வச்சனம் இருக்குது. அந்த வச்சனத்துக்கு சூர்ணிகான்னு பெயர். சில சமயம் அந்த வச்சனங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு வாக்கியமே கூட ரொம்ப தூரம் போயின்னு இருக்கும். சில சமயம் சின்னதாக இருக்கும். ஆனால் பகவான்கிட்ட பக்தியோடு பிரார்த்திக்கும்படியாக இருக்கும். இப்படி
அபராதங்களை எல்லாம் பிரார்த்திக்கணும் என்று, அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் என்று பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு. அபராதம்னா என்ன, எத்தனை விதமான அபராதங்கள் இருக்கு, அதை க்ஷமிச்சுக்கணும்னா என்ன அர்த்தம், இதையெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் முன்னாடி. இனிமேல் அடுத்து மேலே சில சங்கைகளுக்கு பரிகாரம் பண்ண போறார். பாபம்னா என்னன்னு சொன்னார், பாபத்தினுடைய சக்திகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னார். பாபம் பண்ணால் அப்போ துக்கம் வருது, தண்டனையாக துக்கம் வருது மாத்திரம் இல்லை, இன்னும் பின்னாடியும் அந்த பாபத்துக்கு சில சக்திகள்லாம் உண்டு, மேலே மேலே பாபம் செய்ய தூண்டும், ருச்சியை உண்டாக்கும், அதையெல்லாம் க்ஷமிச்சுக்கணும், அதெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணணும், நிகிரகம் பண்ணாமல் அனுகிரகம் பண்ணணும், அதான் க்ஷமிச்சுக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு அதையெல்லாம் சொன்னார். இதை இன்னும் சில ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதையெல்லாம் 509வது திருநாமத்திலேருந்து சொல்கிறேன். ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகாரவித் வர்த்தமான பவிஷ்யத் காம்ய க்ஷமார்த்தன யுக்திவித் பிரபன்ன புத்தி பூர்வைனோ நிஷ்கிருத்யுக்த விரோதவித் மூணு திருநாமத்தில் இதனுடைய தொடர்ச்சி இருக்கு. அதோட இந்த கத்தியத்தில பாஷ்யம் முடிஞ்சு போகுது. அடுத்த திருநாமம் 512 சதுஸ்லோகி பாஷ்யம் ஆரம்பம். இப்போ 509வது திருநாமம் ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகார வித்து என்ன இருக்கு. பக்த அபசாரங்கள், அதாவது அபசாரங்கள் அஞ்சு விதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அதில் அகிருத்தியகரணம், கிருத்திய அகரணம், பகவத் அபசாரம், பாகவத அபசாரம், அசக்கிய அபசாரம் அஞ்சு விதமாக இருக்கு. அதில் பாகவத அபசாரம் ஒன்று இருக்கு. பாகவத அபசாரம் நாம் பட்டதை நீ க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இதில் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று ரெண்டு இருக்கு. பாகவதால் கிட்ட அபசாரப்பட்டா பகவான் கிட்ட பிரார்த்திக்கணுமா, பகவான் கிட்ட அபசாரப்பட்டா பாகவதால் கிட்ட பிரார்த்திக்கணுமா, என்னங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகார வித்து. சுவாமி தேசியன் ரெண்டா பிரிக்கிறார் பாகவத அபசாரத்தை. ஒன்று ரகசியமான பாகவத அபசாரம், ரெண்டாவது ஸ்பஷ்டமான பாகவத அபசாரம். ரகசியமா அப்படின்னா அந்த பாகவத கிட்ட அபசாரப்பட்டது அவருக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை அவருக்கே தெரியாது இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பாகவதற்கே தெரியாது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவட்ட அபசாரப்பட்டது. ரகசியமான அபசாரம் ஏதோ அவருக்கு பண்ணிட்டான், ஆனால் இவன் பண்ணிட்டாங்கிறது அவருக்கு தெரியாது, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது ரகசிய அபசாரம். ஸ்பஷ்ட அபசாரம்னா ஸ்பஷ்டமா அவருக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அபசாரப்பட்டிருக்காங்க. பாகவதால் கிட்டப்படுற அபசாரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அவரால் விட்ட அபசாரம் அப்படின்னா அவரை நிந்தை பண்றதோ, இல்ல அவர்கிட்ட கடூரமான வார்த்தை எல்லாம் சொல்றதோ, இல்ல அவருக்கு எதிரான துரோக செயல்கள் எல்லாம் செய்யறதோ, இது எல்லாமே பாகவத அபசாரம் தான். அவருக்கு எதிராக வழக்கில் சாட்சி சொன்னா அதுவும் ஒரு அபசாரம் அப்படிங்கிறது வேதத்துல. அப்படிங்கிறது வேதத்தை சொல்லும்போது, வேத அத்தியனம் பண்ண ஒருத்தருக்காக நாம் பரிந்து பேசினே தவிர அவனுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறது வழக்கு வந்தா. ஏன்னா சமுதாயம் வந்து வேதாத்தியனம் பண்ணவருக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாகவதால் கிட்ட எந்த மாதிரி பல விதமான அபசாரம் படுறதுக்கு பிரசக்தி உண்டு, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆசைதான். பைசாலையோ அர்த்தத்திலையோ அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்லையோ, இல்லை நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டிலையோ ஏதாவது ஒன்றும் இல்லை, காமம் கோபம் இதெல்லாம் வந்து அதனால அபசாரம் வரும். இந்த அபசாரங்கள் சம்பவிச்சாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா க்ஷம பிரார்த்திக்கணும். அதுல ஒரு பாகவதர்கிட்ட தெரிஞ்சே அபசாரப்பட்டாச்சுன்னா அப்போ அவர்கிட்டதான் க்ஷமையை பிரார்த்திக்கணுமே தவிர பகவான் கிட்ட போய் க்ஷமையை பிரார்த்தித்து பிரயோஜனம் கிடையாது. இவர்கிட்ட தானே அபசாரப்பட்டான், இப்போ இவர்கிட்ட தானே பிரார்த்திக்கணும். பகவான் கிட்ட போய் நான் அவர்கிட்ட அபசாரப்பட்டுட்டேன் அப்படின்னா பகவான் வந்து என்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லுவார். பகவான் கிட்ட பிரார்த்திக்க கூடாது. பின்ன என்ன கேட்டா, பாகவதார்கிட்ட அபசார க்ஷாபனம் பிரார்த்திக்கணும், அவர் மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ பகவானும் மன்னிச்சுடுவான். அதனால பாகவதார்கிட்ட அபராத க்ஷாபனம் பண்ணி அதன் மூலமாக
பகவானை வந்து அபராத சிராவணம் பண்ணும் படி பண்ணணும். அதாவது என்ன விஷயம் கேட்டான்னா, நம்ம பாகவத கிட்ட அபசாரப்பட்டா அப்போ பகவானுக்கு தான் நிகிரகம் வரும், பகவான் தான் நம்மளை வந்து கோபிச்சுப்பார், அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்போ பகவான் தானே அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார், அதனால் பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாகவதார் கிட்ட அபசாரப்பட்டா பாகவதார் கிட்ட தான் போய் மன்னிக்குவார், அதான் நியாயம், அதுதான் நேர்வழி. அப்போ பாகவதார் கிட்ட மன்னிப்பு கேட்டான்னா பாகவதார் பொறுத்துட்டானா பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பகவானும் பொறுத்துண்டுவார், இது வழியாக போகணும், போனால் பகவானும் பொறுத்துண்டுவார் அப்படின்னார். அம்பரீஷின் கிட்ட அபசாரப்பட்டு துர்வாச முனிவர் வந்து பட்ட பாடு பாகவதத்தில் ரொம்ப பிரசித்தம். பாகவத புராணத்தில் பரம பாகவதனாக இருக்கிற அம்பரீஷ் மகாராஜன் அவன் துவாதசி விரதம் இருந்து துவாதசி இன்னைக்கு காரத்தால் அவன் ஸ்நானாதிகள் நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பாலனை பண்ண போகும்போது துர்வாச மகரிஷி வந்தார், அநேக சிஷ்யர்களோடு கூட வந்து பாலனைக்கு தான் வந்திருக்கிறதா சொன்னார். அவர் வந்திருக்கிறத இவனை பிரார்த்திச்சான் பாலனைக்கு வரணும்னு, ரொம்ப சந்தோஷமாக வந்தார். ஆனால் அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தமாயிட்டு வரணும்னு எம்மனைக்கு போனவர் அவர் வரத்துக்கு நாழி ஆயிடுச்சு, அதுக்குள்ளே பாலனா காலம் ஆயிடுச்சு. துவாதசின்னா அந்த ஆறு நாழிகைக்குள்ளே பாலனை பண்ணணும் இருக்கு. இந்த பாலனா காலம் ஆகிடவே இவன் பாலனை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சா, ஏன்னா இத்தனை விரதங்கள்லாம் இருந்து அந்த காலத்துக்குள்ளே பாலனை பண்ணி முடிக்கணும். ஆனால் அதிதி வந்திருக்கார், அதுவும் துர்வாசன் மாதிரி உத்தமமான மகர்ஷி அவர், அவர் மாதிரி வந்திருக்கும்போது அவரை விட்டுட்டு பாலனை பண்ணுறதும் நியாயமாக இருக்காது, அவருக்காக காத்திருந்தா பாலன சமயமும் போயிடுது. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கான் அவனுக்கு. அம்பரீஷ் மகாராஜாவுக்கு பெரிய தர்ம சங்கடம் வந்தது. தர்ம சங்கடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் சங்கடமாக மாட்டிக்கிறதா தர்ம சங்கடம். இதுவும் ஒரு தர்மம், அதுவும் தர்மம், ஒன்று தான் செய்ய முடியும், இன்னொன்று செய்ய முடியாது. பாலனை பண்ணோம்னா அப்போ அதிதி வந்து நம்ம உபேட்சை பண்ணி சாப்பிட்டோம் ஆகிடும். இந்த அதிதிக்காக சேர்த்துருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ பாலனை போயிடும், பாலனை காலத்தோட பாலனை பண்ண முடியாதுன்னு ஆகிடும். அப்போ ரெண்டு தர்மமும் செய்ய முடியாமல் போகும்போது வரும்போது தான் தர்ம சங்கடம் அப்படின்னு பெயர். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த மாதிரி சமயங்கள் சங்கடங்கள்லாம் வரும்போதோ தர்மசாஸ்திரத்தில் சந்தேகங்கள்லாம் வரும்போது பெரியவாள் கிட்ட கேட்டு விடணும், அவன் என்ன சொன்னாலும் அது செய்யணும். பெரியவாள் கிட்ட கேட்டால் அவள் அழகாக ஒரு இது சொன்னான், ரொம்ப அழகான ஒரு வழி ஒன்று இருக்குது வேதத்தில், அதை எடுத்து காமிச்சா. அப்போது ஞாதி தன்னேவா சிதன்னேவான சிதம்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தீர்த்தத்தை சாப்பிடணும், சாப்பிட்டா அது சாப்பிட்டதுக்கும் சமானம் சாப்பிடாததுக்கும் சமானம் அப்படின்ட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு கையில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அதுக்கு ஜலபாரணான்னு பெயர், ஜலபாரண மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா பாலனை பண்ண கணக்கும் ஆகிடும். இதே அவருக்காக காத்துருக்கும், அவர் இன்னும் வரலையோ இல்லையோ, அதனால் ஆகாரம் அவரோட சேர்ந்து தானே பண்ண போகிறோம், அதனால் அவருக்காக காத்துருந்துதான் ஆகும் அப்படின்னு வேதத்திலே அழகாக இதுக்குமே ஒரு வழி இருக்கும். சாஸ்திரத்தில் தர்ம சங்கடம்னா அதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்காது, எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கும். அதனால் கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கோப்பா, நீ மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டு பாலனை பண்ண கணக்காயிடும் அப்படின்னு சொன்ன. இன்றைக்கும் ஜலபாரணை பண்ணுறவா இருக்கா சில பேர், சில சங்கடங்கள் சில ஆபத்துகள்லாம் வரும்போது துவாதசி இன்னைக்கு ஜலபாரணை பண்ணிடுவாள். காஞ்சிபுரத்தில் கருட சேவை புறப்பாடு பாரணை இன்னைக்கு தான் வரும் முக்காவாசி, அது நிசுவ ஜெயந்தி பாரணை தான் வரும். அப்போ பெருமாள் சேவை வரத்துக்கு நாளி ஆகும், அது வரைக்கும் பாரணை பண்ணாமே இருக்க முடியாது. சரி, முன்னாடியே பண்ணலான்னா கருட சேவையை விட்டுவிட்டு பாராயணத்தெல்லாம் விட்டுவிட்டு பண்ணணும்னு ஒரு கஷ்டம். ரெண்டாவது, பெருமாள் வந்தப்புறம் தான் சாப்பிடுவாள், அப்படி ஒரு வழக்கம் உண்டு. பெருமாள் புறப்பாடு ஆயாச்சுன்னா திரும்பி வந்தப்புறம் தான் ஆகாரம் பண்ணுவான். அவர் தேர் போய் பெருமாள் போயிட்டாருன்னா தேர் வரலன்னா உபவாசம் இருப்பான், தேர் வரத்துக்குலாம் நாழியாகும். இந்த பெருமாள் வரலை பெருமாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோழியான சுவாமியெல்லாம் வந்து தேர் வரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாளுமே உபவாசம் போகிறான், தேர் மெதுவாக வந்ததுன்னா பெருமாள் திரும்பி வந்தப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு வரதான் உண்டு. ஆக இவன் என்னோட பாலனையும் பண்ண முடியும், இப்போ தான் தர்ம சங்கடம், பாலனையும் பண்ண முடியாது, பாலனை பண்ணாமே இருக்க முடியாது, என்ன பாலனை ஆச்சு காலம் விட்டு போச்சுன்னா. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஜலபாரணைங்கிறது கை கொடுக்கும், சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கேன். ஜலத்தை கொஞ்சம் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி, ஜலபாரண மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை பானம் பண்ணிடும், ஆனால் பாலனை பண்ண கணக்காயிடும் அப்படின்னு இருக்கு. இதை சொல்லி கொடுத்தா அம்பரீஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், சனி சொல்லி ஜலபாரணை பண்ணிட்டான், பாலனை முடிச்சுட்டான் அப்படின்னு. ஆனால் இதை வச்சுருந்தே அவருக்கு கோபம் வந்துடுச்சு, இதனால உத்தமமான காரியம் ஒன்று பண்ணியிருக்கான், அவருக்காக காத்துன்னு தானே பண்ணியிருக்கான். ஆனால் இதுவே ஒரு கோபம் வந்து அவர் இவன் மேலே அந்த கிருத்தியில ஒரு பிசாசு ஒன்று ஏவி விட அம்பரீஷன் கிட்ட பெருமாள் சுதர்சனத்தை கொடுத்து வச்சிருக்கார். ரொம்ப பரவ பக்தரானபடினால இவன் தேசத்தை இவன் காப்பாற்றுறது கிடையாது, இவன் எப்பவும் கோயிலே கட்டின்னு இருக்கான், பெருமாள் கிட்டே போயின்னு இருக்கான்,
ஹரோ ஹரேகே மந்திர மாத்தியநாதிஷு அப்படின்னு ஒரு பாகவதத்துல கோயில பெருக்குவானான். இவன் யார்? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா, தேசத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவன் கோயிலுக்கு போய் அவனே வந்து கோயிலை சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாம் பண்ணுவானான். பகவானுடைய கதைகள் தான் பேசுவானான். இப்படிலாம் ஒரு ராஜா இருந்தான்னா அந்த ராஜ்யத்தை யார் கவனிக்கிறது? அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுற, தன் சுதர்சனத்தை கொடுத்துருக்க. இவனுடைய ராஜ்யத்துல அந்த சுதர்சனம் தான் எல்லாரையும் காப்பாத்துறது. எதிரிகள்ல கிட்ட கூட வர முடியாது, புசிக்கிடும் அது. இவனும் அந்த சுதர்சனத்தை பத்திரம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான், அவனுடைய திருவாராதனத்துல வச்சிருக்கான் சுதர்சனத்தை. யாருக்கும் தெரியாது அது சுதர்சனம் இருக்குன்னு. நாலு பேர்த்த சொல்லிட்டு போல, எங்கிட்டதான் சுதர்சனம் இருக்கு அப்படின்லாம் இல்லை, யார்ட்டையும் சொல்ல போகாம எங்காத்துல இருக்கு அப்படின்லாம் சொல்லாம உள்ளுக்குள்ள வச்சு அவன் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் துர்வாசருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் வந்து கிருத்தியை விட இவன் சரி ஏதோ நம்ம அபசாரப்பட்டோம் போல இருக்கு, அதனால கிருத்தியை விட அதை நம்ம புசிக்கிடும் அப்படின்னு கை கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு ஒரு அடி கூட மாறவே இல்லையா, ஓடவே இல்லையா, அவர்கிட்ட கீழ் விழுந்து பிரார்த்திக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே கை கூப்பிட்டு இருக்கான். நான் புசிக்கினா புசிக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தண்டனை என்னவானோ அதை அனுபவிக்கணும். அதை நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்கிறார், அப்படின்னா தண்டனை அனுபவிக்கணும் தான். ஆனால் அந்த கிருத்தி அந்த சுதர்சனம் வந்து அதை புசிக்கெடுத்து, அந்த கிருத்தியை புசிக்கெடுத்து புசிக்கிட்டு சுதர்சனம் நின்று தான் அதை பார்த்து துர்வாசர் புரிஞ்சுட்டார், அடுத்து இது நம்மகிட்ட தான் வரும் அப்படின்னு தெரியும். உடனே ஓட ஆரம்பித்தார், ஓடி வேகமாக ஓட கிருத்தியும் சுதர்சனமும் அவரை துரத்துறது. இப்படி மூணு லோகமும் ஓடி சத்திய லோகத்தில் போய் பிரம்மா கிட்ட போய் என்னை காப்பாற்றும் அப்படின்னா சுதர்சனர்கிட்டேருந்து காப்பாற்றத்தை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அடுத்து கைலாச லோகத்துக்கு போய் பிரார்த்தித்தார், அவரும் என்னால் முடியாது அப்படின்னு விட்டார். அடுத்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போய் லட்சுமிபதியான பகவான் கிட்ட போய் பிரார்த்தித்தார், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் முடியாதுன்னுட்டேன், காப்பாற்ற முடியாதுன்னுட்டேன். ஏன்னு கேட்டார், உங்க சுதர்சனம் தானே, நீர் தானே ஏவி விட்டுருக்கேரு, நீரே சுதர்சனத்தை ஏவி விட்டு நீரே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ விராமன் சொன்னார் என்னுடைய சுதர்சனம் இல்லை இது, இது அம்பரீஷனுடைய சுதர்சனம். அவன்கிட்ட அம்பரீஷன் தானே அவர்கிட்ட தான் அபச்சாரப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட அபச்சாரப்பட்டனா அங்கெல்லாம் போகணும். நீ அகம் பக்தபராதீனா அஸ்வதந்திரைவத்வஜ, நியாயம் கேட்கிற பெருமாள் துர்வாசர் கிட்ட, உன் மேல நினைச்சா முடியாதான்னு கேட்கிறார் துர்வாசர். நீ நினைச்சா இது வேணா செய்யலாமே, நீ நினைச்சா அம்பரீஷனுக்கும் மேல ஏதாவது செய்யலாமே அப்படின்னார். நான் செய்ய மாட்டேனேன்னு பெருமாள். அகம் பக்த பராதீனா, நான் அவனுக்கு வசப்பட்டவன், பக்தர்களுக்கு வசப்பட்டவன். அஸ்வதந்திர இவத்வஜ, நான் அஸ்வதந்திர, நான் லோகம் முழுக்க ஆளக்கூடியவனா இருந்தா கூட பக்தர்கள் தான் என்ன ஆண்டுன்னு இருக்கான். உண்மையில அவ சொன்னதை நான் செய்யாமல் எப்படி இருக்க முடியும், அவளுக்கு ஒரு நல்லது செய்யாமல் நான் எப்படி இருக்க முடியும், அவ எல்லாத்தையும் எல்லா சௌக்கியங்களையும் விட்டுட்டு பகவானே கத்தின்னு இருக்கிறவா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்பான். அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை தானே நான் பார்க்கணும். அவன் சக்கரவர்த்தியாக இருக்கிறான்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு யானே கத்தின்னு இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதாவதுன்னா நான் பார்க்கணும். அது வசி குருவன் திமாம் பக்தியா, என்னை வசப்படுத்தி வச்சிருக்கான் அவன் அம்பரீஷன், பக்தினால வசப்படுத்தி வச்சிருக்கான். அந்த பக்திக்கு நான் கட்டுப்பட்டவன், அதனால எங்கிட்ட வராதையும் பிரயோஜனமே கிடையாது, நான் மன்னிக்க முடியாது, சீமன் நாராயணன் மன்னிக்க மாட்டார், அதனால் போங்க எங்கேயா போங்கன்ட்டார். அம்பரீஷன்கிட்டே போக வேண்டியதான், திருப்பி அம்பரீஷன் கிட்ட வந்து அபராத க்ஷாபனம் பண்ணிட்டாராம். அதனால பாகவதால் கிட்ட அபசாரப்பட்டால் பாகவதால் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுக்கணுமே தவிர பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னுட்டார். பாகவதால் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ பொறுத்தான்னா உடனே பகவானும் பொறுத்தன்றுவார், அப்புறம் தனியாக பகவான் கிட்ட போக வேண்டாம், ஆனால் பாகவதால் வழியா பகவான் கிட்ட போகணும் அப்படின்னார். ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபச்சாராதி பரிகாரவித்து, இதுதான் ஒரு சூக்ஷம், இதுதான் அதுக்கு நேர்மையான ஒரு பரிகாரம் அப்படின்னார். அப்புறம் ரகசியமா அபச்சாரப்பட்டான்னா என்ன பண்றதுன்னா, ரகசியம்னா அவருக்கே தெரியாது, இவன் அந்த பாகவதர் ஒருத்தர் இருக்கார், அந்த பாகவதருக்கு நேர் எதிராக ஒரு காரியம் செஞ்சுருக்கான் வெளியில், அது அவருக்கு தெரியாது, இவன் பண்ணாங்கிறது தெரியாது அவருக்கு, இவன் அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கார் அவர், ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் இவன் அவருக்கு நேர் எதிராக ஒரு காரியத்தை பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, அது பெரிய பாகவதர், பாகவதருக்கு பண்ண துரோகம் எதுவானாலும் அது அபச்சாரம் ஆகிடும், இது பெரிய அபச்சாரம். இல்லை பாகவத அபச்சாரம்னு சொல்லிட்டு வரும் இல்லையோ, அபச்சாரங்கள்ல அசை பாகவா அசை பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம் நாலாவதாக போட்டிருக்காரு, இல்லை பகவத அபச்சாரத்தை காட்டிலும் மோசமானது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு வேணால் பகவான் கிட்டே போய் பிரார்த்திச்சுக்கலாம், அதான் தெரியாமல் அவர்கிட்ட அபச்சாரப்பட்டிருந்தேன். இதுக்கு பாகவதர்கிட்டே போன அவசியம் இல்லைன்னா அவருக்கு தெரியாது இல்லையோ, அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர்கிட்டயே தெரியும், அவங்ககிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன்னு அவர்கிட்டயே போய் விளக்கின்னு இருக்கிறத காட்டிலும் பகவான் கிட்டே போய் நான் தெரியாமல் அந்த பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன்,
என்னை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கணுமா? சர்வ சாட்சியால் பகவான் இருக்கிறபடினால இப்போ ரகசியமாக பண்ணாலும் ஸ்பஷ்டமாக பண்ணாலும் இது பண்ணாலும் அவனுக்கு தெரியும். சதுர்தச விதத்தாபி சாட்சி வர்க்கத்தை சாட்சினேங்கிற தேசிக லோகத்தில் 14 சாட்சி இருக்குன்றிருக்கா ஸ்மிருதி இல்லை. நாம் எந்த காரியம் பண்ணாலும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமி வாயு இதெல்லாம் பஞ்சபூதங்களும் சாட்சி, சூரிய சந்திரர்கள்லாம் சாட்சி, நட்சத்திரங்கள்லாம் சாட்சி நமக்கு இல்லையா? அதுக்கு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இத்தனை சாட்சி இருக்குன்னா 14 சாட்சி சொன்னார், 14 சாட்சிக்கும் மேலே ஒரு சாட்சி ஒருத்தர் இல்லை, 14 ஒழுங்காக சாட்சியாக இருக்காங்கிற பார்க்கறதுக்கு ஒரு சாட்சி ஒருத்தர் இருக்கு, அதுதான் பகவான். அதான் சதுர்தச விதத்தாபி சாட்சி வர்க்கத்து சாட்சினேங்கிற. அதனால் பகவான் அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீ ரகசியமாக பண்ணாலும் ஸ்பஷ்டமாக பண்ணாலும் பகவானுக்கு தெரியும். அதனால் பகவான் கிட்ட போய் அபராதக்ஷாபனம் பண்ணிட்டு இது உச்சிட்டம். அதனால் பாகவத அபசாரத்தை ரெண்டாக பிரித்து ரகசிய அபசாரம் அப்படின்னும் ஸ்பஷ்ட அபசாரம் அப்படின்னும் ரெண்டாக பிரித்தார். ரகசிய அபசாரமாக பாகவதாருக்கு தெரியாமல் பாகவதாக்கிட்ட அபசாரப்பட்டால் பகவான் கிட்ட போய் அபராதக்ஷாபனம் பிரார்த்திக்கணும். இல்லை அவருக்கு தெரிஞ்சுட்டு சில சமயம் சொன்னால் அவருக்கு தெரிஞ்சுட்டு அபசாரப்பட்டால் அவர்கிட்ட தான் போய் பிரார்த்திக்கணும், பகவான் கிட்ட பிரார்த்திக்கக்கூடாது. பாகவத தூஷணங்கிறது ரொம்ப மோசமானது. அவரை பற்றி தூஷணமாக யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப அவர்கிட்ட போய் அவரை பற்றி தூஷணம் சொன்னால் அதெல்லாமே ஒரு பெரிய அபசாரம். அபசாரம் அப்படின்னா அவர் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் கோபிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை. வெளியில் போய் தூஷணம் பண்ணக்கூடாது, அப்படி தூஷணம் பண்ணுறவாளோடு இருக்கக்கூடாது. யாராவது தூஷணம் பண்ணால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னா இருக்குது. மொத்தமே நம்ம அதை அனுமோதனம் பண்ணிட்டுருக்கூடாது. அவள் பண்ணுறதை கேட்டு அவள் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே இருக்கிறதும் அதெல்லாமும் கூட பாகவத அபசாரமாக போயிடுமா? அதனால் அந்த இடத்துல அந்த இடத்துலையே நிற்கவே கூடாது. எந்த இடத்துல ஈஸ்வரன் நிந்தை இருக்கோ, எந்த இடத்துல வைஷ்ணவ நிந்தை இருக்கோ, அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. நின்றால் நமக்கும் ரொம்ப பெரிய அபசாரமாயிடும், நமக்கு வந்து பாபம் வந்து சேரும். அதனால் ஒரு இடத்துல திருவேந்திபுரத்தில் நாவல்பாக்கம் சுவாமி எழுதியிருந்தார். திருவேந்திபுரத்தில் ஒரு சமயம் கோயிலுக்கு பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு போனார். ராத்திரி ஆயிடுது, பெருமாள் சேவிக்கணும்னா காற்று மணியெல்லாம் ஆறுத்துக்கு நாழி ஆகிடும், 10 மணி 11 மணி ஆகும். இவர் சேவிக்க போனவர் திரும்பி வந்துட்டார், போயிட்டு கடைசி வரைக்கும் சேவிக்கிற திரும்பி வந்துட்டார். ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டாரா அவருடைய குரு. கோயிலுக்கு பெருமாள் கோஷ்டிக்கு போறேன்னு போனேன் சாத்தமதிக்கு, ஏன் திரும்பி வந்த அப்படின்னா, இல்லை அங்கே வந்து பாகவத அவசார பொழும்படி சில பேர் பேசின்னு இருந்தால் வேதத்தை தூஷும்படியாக ஒரு வார்த்தைகள்லாம் இருந்தது, அதனால் அங்கே நிற்க முடியல, நான் வந்துட்டேன் அப்படின்னார். அப்போ அந்த குரு சொன்னாரா, நீ பண்ணது தான் சரியான விஷயம் அப்படின்னாரா. ஏன்னா பெருமாளை சேவிக்கிறது போகிற மொழியோ, பெருமாள் தானே சேவிக்க போறேன், என்ன சொன்னால் என்ன, நான் வந்து பெருமாள் சேவிப்போம் அப்படின்னு நிற்கக்கூடாது. பெருமாள் சன்னதியே இருந்தாலும் அது விட்டு வந்தது தான் நல்லது, அந்த மாதிரி இடத்துல நிற்கக்கூடாது. அதனால் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் மட்டும் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சேவை தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் இது ரொம்ப மோசமானது. பெருமாள் சேவை மாத்திரிலேருந்தே பெருமாள் சேவிச்சுக்கணும்னு தப்பு கிடையாது, ஆனால் இந்த அபசாரங்கள் கலக்கக்கூடாது. அதனால் நீ வந்ததை நீ பண்ணது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீவாஷியத்தினுடைய வியாக்கியானத்தில் சுதப்பிரகாசிகள்னு ஒரு வரி இருக்குது, அதை எடுத்து காமிச்சாராம். பூர்வபக்ஷதையா உபன்யாசித்தே சுபி வேதா பிரமாணம், பகவான் நிந்தையோ இல்லை வேதம் பிரமாணம் இல்லை வேத நிந்தையோ இதெல்லாம் பூர்வபக்ஷமாக வேற யாரோ ஒருத்தர் சொல்கிறார், நான் சொல்லலை, வேற அந்த மதத்தை சேர்ந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவன் சொல்கிறான், சார்வாக மதத்தை சேர்ந்தவன் சொல்கிறான், சாங்கிய மதத்தை சேர்ந்தவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல கேட்டால் கூட துவேஷம் வருமா மனசில், அவன் அப்படி சொல்கிறானே சொல்லிட்டு. பூர்வபக்ஷம் சொன்னால் பின்னாடி அவன் சொல்கிறது தப்புன்னு தான் சொல்ல போகிறார், ஆனாலும் அது மனசுக்கு பொறுக்காமல் இருக்குமா? அதுதான் உண்மையான லட்சணங்கிற, உண்மையான பாகவதனுடைய லட்சணம், உண்மையான வைஷ்ணவனுடைய லட்சணம். ஆனால் நீ பண்ணது சரி அப்படின்னார். அந்த ரீதியில் கூடிய வரைக்கும் பாகவத அபசாரத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத ரகசியத்திரிய சாரங்கள்லாம் பல இடத்துல தேசியம் சாதிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகாரவித்து. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் கூட, லோகத்தில் எல்லாரும் தெரியும்படி அபசாரப்பட்டோம்னா அப்போ எல்லாரும் தெரியும்படி பிராயச்சித்தம் பண்ணணும், அதான் நல்லது. இப்போ அபசாரப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா உலகத்தார் அறியும்படியாக அபசாரம் வந்துருத்தனா, அப்போ உலகத்தார் அறியும்படியாக பிராயச்சித்தம் பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும். இதை மாத்திரம் நான் ரகசியமாக மாற்றுக்குள்ளே உட்காந்து பண்ணிடுறேன் அப்படின்றதுனா அது நியாயமாக இருக்காது அப்படிங்கிறார். இல்லை யாருக்கும் தெரியாமல் அபசாரப்பட்டுருந்தார்னா அப்போ யாருக்கும் தெரியாமல் பரிகாரம் பண்ணுறது தான் நல்லது, அதை லோகத்துக்கு தெரியும்படி பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கும் தெரியாது இவன் அபசாரப்பட்டது, ஒரு தப்புன்னே இருக்கட்டும், ஒரு பாபமே இருக்கட்டும், அபசாரம் இருக்கட்டும், பொதுவாக ஏதாவது பாபம் இருந்தாலும் கூட அதுக்கே இப்படி தான், லோகம் தெரியும்படியே ஒரு பாபத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயசித்தம் லோகம் தெரியும்படியே தான் பண்ணணும். இதுக்கு தான் லோக சங்கிரகம் அப்படின்லாம் பெயர்.
ஏன்னா பாபம் மாத்திரம் பண்ணிட்டா பிராயச்சித்தம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாரையும் கூட்டு வச்சுதான் பிராயச்சித்தம் பண்ணணும். நான் இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ண போறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். இல்லை லோகத்துல யாருக்கும் தெரியாமல் பாபம் பண்ணிட்டோம்னா அப்புறம் யாருக்கும் தெரியாமல் தான் பிராயச்சித்தம் பண்றது நல்லது. அப்போ போய் நான் பாவம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றேன். அடுத்தது இது இனியும் சொல்றதான், பக்த அபச்சாராதீன ஆதிபதம் இருக்கு இந்த திருநாமத்துல. பக்த அபச்சாரத்துக்கு மாத்திரம் இல்லை, இதே போல மட்டும் பல விஷயங்களுக்கெல்லாம் கூட ரகசியம் ஸ்பஷ்டம்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். பாபம் பண்ணா ரகசிய பாவம், ஸ்பஷ்ட பாவம். எல்லாருக்கும் தெரியும்படி பண்ண பாவம், தெரியாதபடி பண்ண பாவம். தெரியும்படி பாபம் பண்ணிட்டோம்னா தெரியும்படி அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. என்னட்டா பாபம் பண்ணது மாத்திரம் தான் தெரியும், பரிகாரம் பண்ணது தெரியாது. அப்போ லோகத்தில் எல்லாரும் இப்போ பரிகாரம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பா, அப்புறம் அவனும் பரிகாரம் பண்ணாமல் போயிடுவான், அவரே பண்ணலை நான் இதுக்கு வரணும் அப்படின்வான். அதனால லோகத்தை தப்பாக வழி நடத்தக்கூடாது, லோகத்துக்கு தப்பு வழி காமிக்கக்கூடாதுன்னார். அடுத்த திருநாமம் 510வது திருநாமம், வர்த்தமான பவிஷ்யத் காமிய க்ஷமார்த்தன யுக்தி விது. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய காமிய கர்மங்களையும் இனி வருங்காலத்திலே இருக்கக்கூடிய கர்ம கர்மங்களையும் க்ஷமிக்கும்படி பிரார்த்திப்பதில் யுக்தியை அறிந்தவர் அர்த்தம். சின்ன வரியா இருக்கு, ஆனால் நிறைய அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அபச்சாரங்களை எல்லாம் பிரார்த்திக்க சொல்லிட்டு, அபச்சாரான் அனந்த அபச்சாரான் ஆரத்தகாரியான் அனாரத்தகாரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் க்ஷமஸ்வன் பிரார்த்திச்ச. அதுக்கு அடுத்த சூழ்நிலை ஒண்ணு, அனாதிகால பிரவருத்தம் விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ அப்படிங்கிற. என்னுடைய நடத்தை எல்லாம் தப்பா இருந்தால் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனாதிகாலமா என்னுடைய ஜானம் தப்பா இருந்திருக்கு, விபரீத ஜானம், விபரீத ஜானம் நிறைய இருந்திருக்கு, அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி ஆத்மா பற்றின விபரீத ஜாமோ இல்லை வெளி விஷயத்தை பற்றி விபரீத ஜாமோ எல்லாத்தையும் மன்னிச்சுக்கணும். அது மாத்திரம் இல்லை, விபரீத விருத்தம் விபரீதமா விஜாத சாஸ்திர கதி விபரீத விருத்தா உத்தராதி பரிச்சிதாம் பதவியும் பஜாமின்னு சொன்ன மாதிரி விபரீத விருத்தி ஏதோதோ விபரீதமா செஞ்சுட்டு இருந்தது அதெல்லாமும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னார். விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம், அது மாத்திரம் இது வரைக்கும் செஞ்சது மாத்திரம் இல்லை, அத்தியாபி வர்த்தமானம் இனி நான் விபரீதம் என்னென்ன நடந்துட்டு இருக்கேனோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும். வர்த்திஷ்யமானஞ்ச இனிமே என்னென்ன நான் விபரீதமாக நடக்க போறேனோ அதையும் க்ஷமிச்சுக்கணும். அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். இப்போ இதுக்கு அர்த்தம் சுவாமி தேசியம் சொல்ற அர்த்தம் பார்க்க போறோம். இது வந்து போன தடவை போன சூழ்நிலைக்கு இல்லையே எல்லா அபச்சாரங்களையும் எல்லாம் பொறுத்துக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். இப்போ மறுபடியும் இதில் புதுசாக என்ன விஷயம் சொல்கிறார், இதோ என்னுடைய நடத்தை எல்லாம் என்னுடைய செயல்களை எல்லாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. இவன் விபரீதமாக ஏதாவது செஞ்சான்னா அது அபச்சாரத்தில் சேர்ந்தது தானே, இந்த அபச்சாரத்தையெல்லாம் க்ஷமிச்சுக்கோன்னு போன தடவை பிரார்த்திச்சா சொல்லியோ. விபரீதமாக இவன் ஏதாவது செய்கிறான்னு வச்சுப்போம், விபரீத அனுஷ்டானம் ஏதாவது பண்ணுறான்னு வச்சுப்போம், அது பகவத் அபச்சாரத்தில் சேரும், அது அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் முதலான அபச்சாரத்தில் தானே சேரும். அபச்சாரத்தில் சேர்ந்ததை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடியே பிரார்த்திச்சாச்சு. இப்போ மறுபடியும் என்னுடைய விபரீதமான நடத்தைகளை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் மறுபடியும் சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்ற, முதல்ல அபச்சாரம் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா பாபம், அதாவது சாஸ்திரத்துல சொல்லுகிறதுக்கு நேர் எதிராக நாம செய்யறது. இப்போ விபரீத விருத்தி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இது அபச்சாரத்தை சொல்லல, காமிய கர்மாவை சொல்றது. காமகர்மானா ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பைசாவுக்கோ இல்லை ஒரு புகழுக்கோ இல்லை ஒரு ஸ்தானத்துக்கோ இல்லை ஒரு போகத்துக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டு நாம சில கர்மங்கள்லாம் செய்கிறோம் இல்லையோ, இதெல்லாம் தான் விபரீத விருத்தம். ஏன் அப்படின்னா இப்போ சரணாகதி பண்ணவனாக இருக்கிறவன் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறவன் பகவானுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் ஆசைப்பட முடியாது. அப்படி இருக்கச்சேன் இவன் வந்து அல்ப பலன்களையெல்லாம் ஆசைப்பட்டு எனக்கு நல்ல ஸ்தானம் வரணும் அப்படின்னோ இல்லை நல்ல பைசா வரணும் அப்படின்னா நல்ல புகழ் வரணும் அப்படின்னும் இல்லை அவனை காட்டில் நான் வசதியாக இருக்கணும் அப்படின்னும் இந்த மாதிரியான சில அல்பமான பணங்களை எல்லாம் ஆசைப்பட்டு இதுக்காக வேதத்தில் சொல்லியிருக்கிற சில காரியங்கள்லாம் செய்யுதான்னு வச்சுப்போம். இது இவனுக்கு விபரீத விருத்தமாகும். ஏன்னா இவன் சொருபத்துக்கு இல்லை, அது இவன் சொருபம் பகவானை தானே பிரார்த்திக்கணும். இவன் தான் சரணாகதி பண்ணிட்டானே, சரணாகதி பண்ணானே ஆத்மாவே பகவான்கிட்ட ஒப்படைச்சுட்டானே, அப்புறம் இவன் இதை ஆசைப்படவே கூடாது. அப்படின்னா ஆசைப்பட்டு ஒரு யாகம் பண்ணுறான்னு வச்சுப்போம், இல்லை ஆசைப்பட்டு ஒரு ஹோமம் பண்ணுறான்னு வச்சுப்போம்.
அதனால இதுக்கெல்லாம் காமியம் அப்படின்னு பெயர். கர்மங்கள் பிரிச்சிருக்காங்க இல்லையோ, நித்திய கர்மா, காமிய கர்மா, நைவேத்திக கர்மா, நிஷித்த கர்மான்னு நாலு இருக்கு. நித்திய கர்மா அப்படின்னா விடாமல் கட்டாயம் பண்ணியாக வேண்டிய கர்மங்கள் சந்தியா வந்த முதலானது நித்திய கர்மம். நைமித்திக கர்மா அப்படின்னா ஏதாவது நிமித்தம் செய்ய வேண்டியதான நிமித்தம் வந்தா அப்ப செய்யறதுக்கு நைமித்திக கர்மா அப்படின்னு. கிரகணம் வந்தா தர்ப்பணம் பண்றது, அது மாதிரி அது நைமித்திகம். கிரகணம் வந்ததுன்னா உடனே நம்ம அதை பண்ண போறோம், பாபம் வந்தா பிராயச்சித்தம் பண்ண போறோம். ஏன்னா ஒரு நிமித்தம் வந்தா ஒரு காரியம் செய்ய போறோம், இது வந்து நைமித்திகம் பெயர். காமிய கர்மா அப்படின்னா ஒரு பலன்ல ஆசைப்பட்டு இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்றது. சொர்க்கம் வேணும் அப்படின்னா, சுகம் வேணும் அப்படின்னும், எதுக்கானாலும் காரியங்கள்ல நல்ல தூக்கம் வேணும்னா கூட அது கூட எல்லாம் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பண்றது காமிய கர்மான்றது. நிஷித்த கர்மா அப்படின்னா வேதத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதை சொல்லிடுவோம், அது நிஷித்த கர்மா. இதுல நிஷித்த கர்மாவை பண்றதுக்கு அபச்சாரம் அப்படின்னு. காமிய கர்மாவை பண்றது கொய்யோ, இது அபச்சாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சரணாகிதி பண்ணவன் காமிய கர்மாவை பண்ணக்கூடாது, பண்ணா இது மோட்சத்துக்கு நேர் இது. காமிய கர்மா பண்ணா ஒரு சொர்க்கத்துக்காக ஒரு காரியத்தை பண்ண வச்சுக்கோம், சொர்க்கலோகம் கிடைக்கணும்னா, அப்புறம் சொர்க்கலோகம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்குமா? சொர்க்கலோகம் தானே கிடைக்கும், சொர்க்கலோகங்கிறது மோட்சத்துக்கு நேர் இது. சம்சாரத்துக்குள்ள பூலோகம் இப்படி சம்சாரத்துல இருக்கும், அது மாதிரி சொர்க்கலோகம் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னால சத்தியலோகம் வரைக்கும், பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லாம் சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் இந்த மாதிரி அல்ப பலன்களையெல்லாம் ஆசைப்பட்டு இந்த கேட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுக்கு நேர் விபரீதமானது, இவருடைய பலனுக்கு விபரீதமானது. சரணாகிதி பண்ணவனுக்கு இது விபரீதமாகும். அதனால விபரீத விருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, காமிய கர்மாவை தான் விபரீத செயல் அப்படிங்கிற, இது அபச்சாரம்னு சொல்ல முடியாது, இதுதான் இது விபரீத விருத்தம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டானா, மோட்சத்துக்கு தடையா இருக்கு இது. வேதத்துல என்ன சொல்றதுன்னா, இதை பாப்போன்னே சொல்லியிருக்கேன். வேதத்துல உபநிஷத்துகள்ல உபநிஷத்து முழுக்க எடுத்து பார்த்தோம்னா புண்ணியம் பாபம் இது ரெண்டுத்துக்கு சேர்த்து பாபம் தான் பேர். உபநிஷத்துல ரெண்டுத்துக்குமே பாபம் அப்படின்னு, ஏன்னா பிரம்மத்தை பற்றி சொல்றபடினால பிரம்மத்தை அடையிறதுக்கு இது ரெண்டுமே நேர் எதிராகலாம். புண்ணியம்னா என்னன்னு கேட்டானா, அது பகவானுடைய அனுகிரகத்தினால சுகத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாம். பாபம் அப்படின்னா துக்கத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாம். அப்ப ரெண்டுமே இங்க இருக்கலாங்கிறது தான் முடியும். சுகத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாமா, துக்கத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாமானா, ஏதோ ஒன்று சம்சாரத்துல இருக்க முடியும். மோட்சங்கிறது இங்கிருந்து விடுபட்டு மேல போகணும், பிரகிருதி மண்டலத்துக்கு விடுபட்டு பகவானுடைய திருவடிக்கு போகணும். அந்த பகவானுடைய திருவடி போறதுக்கு இது ரெண்டுமே தடைதான். புண்ணியகர்மாவும் தடையா தான் இருக்கும், பாபகர்மாவும் தடையா தான் இருக்கும். அதனால எதுவுமே பண்ணக்கூடாது, புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாது, பாபகர்மாவும் பண்ணக்கூடாது. அப்படிதான் வரும், அதுதான் உபநிஷத் சொல்றது. உபே சுகிருத்த துஷ்கிருத்தே தூணுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது முதல்ல புண்ணியத்தையும் பாபம் அப்படின்னே சொல்றது. புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமாண்ணா, அது எப்படி புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்றவங்க? எத்தனையோ புண்ணியகர்மா இருக்கேன் நம்மளா பண்ணலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. புண்ணிய கர்மாவா புண்ணிய கர்மாவா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு இந்த புண்ணிய பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது, இது பகவானுக்கு அப்படின்னு சமர்ப்பிச்சு பண்ணணும். இதனுடைய பலன் உட்பட கர்மமி எத்யத் சகலம் பரஸ்மையின் ஆராயணாயே சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற மாதிரி, இதுல வரக்கூடிய புண்ணியன் எனக்கு சேர்ந்தது இல்லை. இது என்ன கேட்டால், இந்த கர்மாவை பண்ணா பகவானுக்கு ஒரு பிரீதி வரும், அதுக்காக நான் இந்த கர்மாவை பண்றேனே தவிர, பகவானுடைய திருப்திக்காக நான் இது பண்றேனே தவிர, சாஸ்திரம் சொன்னதுக்காக நான் இதை பண்றேனே தவிர, எனக்கு இதனால ஒரு லாபத்தை எதிர்பார்த்து நான் பண்றது இல்லை அப்படின்னு வரும். அதனால புண்ணியகர்மாவை புண்ணியகர்மாவா பண்ணக்கூடாது. இல்லை என்ன கேட்டான்னா, அது பகவதர்ப்பணமாக பண்ணணும், பண்ணனா அப்போ புண்ணியம் ஒட்டாது நமக்கு. பாபகர்மா என்ன கேட்டானா, அது பகவதர்ப்பணம் கூட பண்ணக்கூடாது, அது பாபகர்மாவும் பண்ணவே கூடாது, விசித்து கர்மாவும் பண்ணக்கூடாது அப்படின்னா. அதனால தேசிய நகரால் சொல்றார், கஷ்மை சுவதேச சுக சஞ்சரணோ சுகாய காராகிருகே கனக சங்கலையாப்பி பந்தாக அப்படிங்கிற, சுகமா சஞ்சரிக்கிறோம் வெளியில அப்படின்னு ஆசைப்படுறவனை பிடிச்சு வச்சு ஜெயில போட்டு வச்சானா, ஜெயில போட்டு வச்சு காராகிரகத்துல ஜெயில போட்டு வச்சு அவனுக்கு தங்க சங்கிலியால கட்டி வச்சானா, அவனை உனக்கு மனசு பிடிக்க முடியும், நான் தங்க சங்கிலியா கட்டி வைக்கிறேன் அப்படின்னா, நீ ஜெயில இருக்கும்போது நீ தங்க சங்கிலி கட்டினா என்ன, இல்ல இரும்பு சங்கிலி கட்டினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அதனால சம்சாரத்துல இருக்கும்போது சுகத்தினாலே கஷ்டப்பட்டு சம்சாரத்துல இருந்தா என்ன, இல்ல துக்கத்தினாலே கஷ்டப்பட்டு சம்சாரத்துல இருந்தா என்ன, எனக்கு வேண்டி இந்த சம்சாரம் வேண்டாம், நான் சுக சஞ்சரணத்துக்காரிய நான் என்ன பண்ணணும் கேட்டா, நான் சுகமா வெளியில போகணும், சம்சாரத்துட்டு வெளியில போகணும்னு ஆசைப்படுறவன் நான், என்னை பிடிச்சி வச்சு சங்க சங்கிலியினால கட்டி போட்டு எனக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து சாச்சுன்று அப்படின்னா எனக்கு அது ருசிக்காது அப்படிங்கிற, இல்ல இரும்பு சங்கிலியா கட்டி போட்டு ஆகாரம் இல்லாம பண்ணா வச்சுக்கோங்க, தங்க சங்கிலியா கட்டி போட்டு ஆகாரத்தை கொடுத்தா வச்சுக்கோங்க, கிளிக்கு எது பிடிக்கும் அப்படின்னா என்னை விட்டா கூறணும் கிளி, இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், எல்லாத்துக்கும் சுகமா பறக்கும், பறவைகள்லாம் பறக்கிறது சுகம் தானே அதுக்கு.
அதை பற்றி உள்ள வச்சேன்னா அதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் மனுஷன், நானும் அப்படி தாங்கிறார். அதனால் என்னையும் பிடிச்சி இந்த மாதிரி கட்டி போட்டுவிடாத. கஸ்மை சுதேதை யாருக்கு வேணும் இதுங்கிறார். கஸ்மை சுதேத சுக சஞ்சரணோ சுகாயா காரா, இந்த சங்க சங்கிலி யாருக்கு வேணும் அப்படிங்கிறார். காரா அக்ரிகே கனகசிங்கலையா பிபந்தா, கனகசிங்கலையினாலே பந்தம் யாருக்கு வேணும், ஒன்றும் வேண்டாம் அப்படின்றார். அந்த மாதிரி ரீதியில் புண்ணியமும் பாபம் ஆகிறது, புண்ணியமும் மோட்சத்துக்கு எதிராகிறது. அதனால் இந்த காமிய கர்மங்கள் சொற்கொள்ளியோ இதையும் வந்து சொரூபம் தெரிஞ்சவன் பண்ணக்கூடாது. நிஷித்த கர்மத்தை ஒரு நாளும் பண்ணக்கூடாது. சொரூபம் தெரிஞ்சவன் காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது. வேற ஏதாவது கர்மம் வேதத்தில் சொன்னதை பண்ணுறதாம்னா பகவத் அர்ப்பண புத்தியினால தான் அதை பண்ணணும். இதனால் நமக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. அது உண்மையில் அந்த பலன் வந்துருக்குன்னா அது மோட்சத்துக்கு எதிராயிடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுமா. அதனால் பெரும் அவனா என்ன பண்ணுறாருன்னா இந்திரமானார் இந்த விஷயத்தில் அப்படின்னு பண்ணுற காமிய கர்மத்தை க்ஷமிச்சுக்கணுங்கிறார். நான் இது வரைக்கும் என்ன காமிய கர்மம் பண்ணேனோ அதெல்லாம் பொறுத்துக்கணும், இப்போ என்ன பண்ணுறேனோ அதை பொறுத்துக்கணும், இனிமேல் என்ன பண்ண போகிறேனோ அதையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பிரார்த்திக்கிறார். இங்கே விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் க்ஷமஸ்வ, எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னார். அது ஒரு கேள்வி வரும், வாஸ்தவம் இதுக்கு முன்னாடி காமிய கர்மாவெல்லாம் என்னென்ன பண்ணியிருந்தானோ அதெல்லாம் க்ஷமிக்க சொல்லி பிரார்த்திக்கணும் அப்படின்னா சரி, ஆனால் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற காமிய கர்மாவை க்ஷமிச்சுக்கணும் பொறுத்துக்கணும்னு சொல்றது இப்படி பொருந்தும். ஏன்னா இப்போ தான் சரணாகிதி பண்ணிட்டாலையோ, சரணாகிதி பண்ணவும் காமிய கர்மா எதுவுமே பண்ண மாட்டான். சரணாகிதி பண்ணானா ஆத்மாவை வரைக்கும் ஒப்படைச்சிடுறான். ஆத்மாவையும் ஆத்ம ரக்ஷண பொறுப்பையும் ஆத்ம ரக்ஷண பலனையும் மூணையும் சேர்ந்து ஒப்படைக்கிறது தான் சரணாகிதியும் பெயர். ஆ சொரூப சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் அப்படின்னு பெயர். சொரூபம் பரம் பலம் மூர்த்தி சமர்ப்பிச்சாச்சு, ஒன்றுமே கிடையாது. சொரூபமே கிடையாதுன்னா வேறு என்ன, நான்கிறதே கிடையாது. இப்போ என்ன நான்கிறது மாதிரி தாசன் ஆயிடும், நான்கிறது பகவான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இப்போ பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கிறத விட்டுட்டு தாசன் சொல்லிட்டு போக வேண்டியவன் இவன். அப்படி இருக்கும்போது இவனுக்கு காமிய கர்மால எப்படி ஆசை வரும், இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் ஆசைப்பட மாட்டானே. எல்லாமே பகவான்கிட்ட ஒப்படைச்சவனாச்சே, ஆனால் நான் இப்போ செய்கிற காமிய கர்மா இனிமேல் செய்ய போகிற காமிய கர்மா இதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு ராமானுஜரே பிரார்த்திச்சிருக்காரு. இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் இந்த வியாக்கியானத்தில் சொல்கிற ஒன்று, காமிய கர்மங்கள் வந்து புண்ணிய கர்மங்கள். புண்ணிய கர்மங்கள் இவனாக தெரிஞ்சு பண்ணலைன்னா கூட தெரியாமல் சில புண்ணிய கர்மங்கள்லாம் இவனுக்கே சம்பவிக்கும். தெரிஞ்சு பண்ணலை இவனையும் இவனுக்கும் தெரியாமல் பாபம் வரும், நமக்கும் தெரியாமல் பாபம் வந்து சேர்ந்துடுற மாதிரி நமக்கும் தெரியாமல் புண்ணியங்களும் வந்து சேரும். நிறையா நம்ம பண்ணுற ஸ்நானங்கள்னாலேயோ இல்லை நாம் பண்ணுற பிரதட்சங்கள்னாலேயோ நாம் தெரியாமையே நமக்கு வரக்கூடிய புண்ணியங்கள்லாம் நிறையா இருக்கு. அதுக்கெல்லாம் பலன் வந்து மெதுவாக நம்மக்கிட்ட ஒட்ட ஆரம்பிக்கும், அது கூடாது. ரெண்டாவது, ஏன்னா எந்த காரியம் பண்ணாலும் சரி, எந்த புண்ணிய காரியம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாத பண்ணாலும் எல்லாம் பகவான்கிட்ட தான் போய் சேரணும், நமக்கு வரக்கூடாது எதுவுமே. அதனால் நம்மையும் அறியாமல் சம்பவிக்கக்கூடிய புண்ணிய கர்மங்கள் ஒன்று, நமக்காக மற்றவர் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மங்கள் அப்படின்னு ஒன்று. இவன் நன்னா இருக்கணுங்கிறத அவங்க அர்ச்சனை பண்ண வச்சுக்கோங்க. அப்போ இவனுக்கு குழந்தை குட்டிகளோட கூட நன்னா இருக்கணும் அப்படின்னா இவன் மோட்சத்துக்கு போகணுங்கிறான். அப்போ இவன் குழந்தை குட்டிகளோட இந்த இடத்துல நன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் பண்ணுறா நினச்சிக்குவான், நல்லது தான் பண்ணுறார். ஆனால் காமிய கர்மமாயிடும், இவனுக்கு புண்ணியம் வந்து அது நீ பண்ண இவனுக்கு வரணும் இல்லையா. இவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா வந்து ஜாத்தேஷ்டி பண்ணணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஜாத்தேஷ்டியும் திருஷ்டி அதை பிறந்த குழந்தைக்கு பண்ணுவாங்க, குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா பண்ணுவார். ஆயுஷோகம்லாம் பண்ணுறது உண்டு, குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆயுஷோகம் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் பண்ணுறவர் இவர அதெல்லாம் பலன் வேற ஒரு இடத்துக்கு போகும். அந்த மாதிரி இந்த சுவாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் மோட்சத்துக்காக சரணாகிதி விட்டு பேசாமல் இருக்கார். ஆனால் வேற ஒருத்தர் இருக்கார் இவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் இன்னும் 100 வருஷ காலம் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் இன்னைக்கு போகலான்னு காத்திருந்துருக்கார். அவர் 100 வருஷ காலம் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சத்தம் எல்லாம் பண்ணி அவர் ஒரு காமிய கர்மம் அதுக்கு ஒரு சரணாகிதியே பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோம். அப்போ நேர் எதிராயிடும் இப்போ. அப்போ அதுதான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வாதியும் அதையும் கவிச்சிடுவேன். நான் எனக்கு தெரியாமல் எனக்கு வரக்கூடிய புண்ணிய கர்மங்கள் என்னென்ன இருக்கோ நான் பண்ணுறதோ, எனக்கு தெரியாமல் சம்பவிக்கிறதோ, இல்லை வேற ஒருத்தர் பண்ணி எனக்கு வந்து சேர்றதோ, அதையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா பலன் ஒட்டக்கூடாது நமக்கு. அவர் சொன்னது நல்ல விஷயத்தில் அந்த பலன் எனக்கு ஒட்ட வேண்டாம் அப்படின்னு விட்டார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார், பெருமாள் ஒரு நல்ல காரியம் பண்ணுவார். ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு, அவர் பிரார்த்திச்சார், அவர் வந்து இப்போ 100 வருஷம் இருக்கணும் பிரார்த்திச்சார், அது எனக்கு வேண்டாம்னு தருவார். இப்போ யார் என்ன பண்ணாலும் சரி எனக்கு அந்த புண்ணிய பலன் வேண்டாம் அப்படின்னு விட்டார். அதனால் அந்த புண்ணிய பலன் வராது. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார்னு கேட்டால்,
அவர் தன்னுடைய அனுகிரக சங்கல்பத்தினால இந்த மாதிரி இருக்காது கொஞ்ச நாள் இருக்கு வைப்பார். அவருக்கு ஆனுஷங்கிக பலன்பு அது பெருமாளா பார்த்து கொடுக்குற சிலதெல்லாம் அதிகப்படியா நிறைய கொடுப்பார். இந்த சரணாகிதி பண்ணவர்கள் இல்லை தியானம் பண்றவர்கள், தியானம் பண்றவாளை பற்றி உபநிடித்து சொல்லும்போது இவனுக்கு தியானம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, பாதித்த தபதித்த கீர்த்தியா யசஸா பிரம்மவர்த்தி நல்ல கீர்த்தி வரும், நல்ல யசஸ் வரும், நல்ல பிரம்மவர்த்தி வரும், இவருடைய குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாள்னு அவர குருஷாட்சியே இவருடைய குழந்தைகள் இவருடைய பேரன்கள்லாம் நல்லா இருப்பா எல்லாம் வரும். அதில் யார் அது யோகம் பண்றவனுக்கு யோகம் பண்றவனுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்குமா, ஜோக் ஜீவன் எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் வரும், கஷ்டப்பட மாட்டான்னு எல்லாத்தையும் சொல்றது. இதெல்லாம் பகவானே பார்த்து கொடுப்பான். ஆனால் நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம், எப்படி கொடுக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அப்படி பெருமாளை கூப்பிட்டேன். நம்ம வேணும்னோ வேண்டாமோ எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம ஆசைப்படாமல் இருந்தால் போகிறோம். பெருமாளே நம்மளை என்ன வைப்பேன், ஐயோ அவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு அப்படின்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனே வந்து நான் இப்பயே மோட்சத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு பெருமாளும் வந்து ஒரு ஆபத்தெல்லாம் பண்ணி மோட்சத்துக்கு அப்படின்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். லோகத்துக்கு நேர் எதிராகவோ இல்லை பயங்கரமாகவோ அந்த பிரவர்த்தி என்ன பெருமாளும் பண்ண மாட்டாரோ இல்லையோ. அதனால என்ன கேட்டால் இவன் க்ஷேமமாக இருக்கும்படி பெருமாள் பிரார்த்திப்பார். இப்போது ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை பெருமாள் வாங்கிட்டுட்டாரோ, இவன் சமர்ப்பிச்சுட்டான் அவர் வாங்கிட்டுட்டாரோ இல்லையோ, அப்போ நல்லா காப்பாற்றுவார் பெருமாள். அதனால் அதில் ஒரு குறவும் இருக்காது. அதனால் அதை பற்றினா நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால் இன்னொருத்தர் பண்ணுற அனுஷ்டானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் ஏதாவது இருந்தால் அதை க்ஷமிச்சுக்கணும் அவங்க. அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, ஒரு காரண கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்குவோம், ரொம்ப நாள் பண்ண வேண்டிய கர்மா ஒரு வருஷ காலம் பண்ணணும், இதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு காலம் இவன் பண்ணிட்டே இருப்போம், நடுவில் இவங்கிட்ட வந்து ஆச்சாரியர்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணார், சரணாகிதி பண்ணிக்கிட்டு சொன்னார், சரணாகிதி பண்ணிட்டான். அப்போ என்னாச்சுன்னா சரணாகிதி பண்ண சொல்லியுமே எதுவுமே பண்ண வேண்டாம், அது ஆரம்பித்தது என்ன பண்ணுறது தான் ஆரம்பித்தே தொடர்ந்து பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரம். இது ஆரம்பித்தாலே அது பாதியில் விடக்கூடாது அப்படின்றது. காரீரி இஷ்டின்னு ஒரு இஷ்டி இருக்குது, இது மழைக்காக பண்ண வேண்டிய இஷ்டி இது, இந்த இஷ்டி பண்ணால் மழை வரும்ன்றது, உடனே வரும்னு சொல்ல முடியாது, மழை வரும் ஆனால் மெதுவாக, ஏன்னா அதுக்கான பாபங்கள்லாம் கடையெல்லாம் போனோடனே மழை வரும். ஒருத்தன் காரியம் இஷ்டி பண்ணிகிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு, நல்ல மழை கொடுத்தா கொடுத்தும் கொட்டிட்டு, அப்போ அந்த இஷ்டி பாதியில் நிறுத்துறதா இல்லை தொடர்ந்து பண்ணணுமான்னு கேள்வி இருந்தது. அப்போ சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணி நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து மேலே பண்ண வேண்டியது தான், மழை தான் வந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, மேலே தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி இவன் பண்ண ஆரோக்கியமாக தொடர்ந்து பண்ணணும், பண்ணா அப்போ அதனுடைய பலன் வந்துடுது, அந்த பலன் வந்து சேர்ந்தேன்னா அது வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன். நான் ஏதோ ஆரம்பிச்சுட்டேன், ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு, இதை முடிச்சுடுவேன், இனிமேல் முடிச்சு உங்ககிட்ட தான் நான் சமர்ப்பணம் பண்ண போகிறேன், அதனால் இது வரைக்கும் பண்ணது உட்பட எல்லாத்தையுமே நீ க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா. அதனால் அந்த காமிய கர்மாவில் இது வரைக்கும் பண்ணது காமிய கர்மா, இனிமே பண்ண போகிறது காமிய கர்மா இல்லாது, ஏன்னா விஷயம் தெரிஞ்சுட்டு தெரியும் எனக்கு, இப்போ சாஸ்திர ரீதியில் அதை பண்ண போகிறான். அதனால் இந்த மாதிரியான சூக்ஷங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி வர்த்தமான இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் காமிய கர்மா வந்து சேரும், பிற்காலத்தையும் ஏதாவது காமிய கர்மம் பண்ணுவான். வயசான அப்புறமும் கூட சரணாகிதி பண்ணவனு கூட சில பேருக்கெல்லாம் வைராக்கியம் எதுவோ குறையலாம், சில சமயம் சரீர வேதனையினாலேயோ இதனாலேயோ சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறான், சரணாகிதி பண்ணியாச்சு ஆனால் சரீர வேதனை இருக்குது, இது போகிறதுக்காக என்ன பண்ணலாம், பகவான்கிட்ட பிரார்த்திக்கலாமா, திருப்பி பிரார்த்திச்சா சரியா தப்பா அப்படிலாம் கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வைராக்கியம் கொஞ்சம் குறையிருக்கு, வைராக்கியம் குறையலாம், என்னானாலும் பகவான் தான் அப்படின்னு நல்ல வைராக்கியம் வேணும் சரணாகிதிக்கு, அது சாதாரணமான விஷயம் கிடையாது அது. அதே மாதிரி பிரமத்தினாலே சம்பவிக்கலாம், ஏதோ நித்திய கர்மாவது காமிய நித்திய காமிய கர்மாவை போய் நித்திய கர்மான்னு நினச்சின்னு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, காமிய கர்மான காமிய கர்மானா பண்ணா பண்ணலாம் பண்ணாமே உடனே எப்படி வேணா இருக்கலாம், நித்திய கர்மானா கட்டாயம் பண்ணி ஆகணும். சில காமிய கர்மங்கள்லாம் நித்திய கர்மாவை நினச்சி பண்ணிட்டான்னா அதுவும் தப்பு, இல்லை சொப்பன தோஷத்தினால காமிய கர்மா சம்பவம், சொப்பனத்தில் சில தோஷங்கள்லாம் வரும் அதில் காமிய கர்மா சம்பவிக்கலாம், இப்போ அதனுடைய சொப்னத்தில் ஏதாவது சம்பவிச்சு அதுக்கு பலனும் உண்டு, இப்படிதான் இருக்கு இல்லையோ, இது எல்லாத்தையும் க்ஷமிச்சிடணும். அதனால தான் சர்வம் அசேஷதா க்ஷமஸ்வங்கிற, இது மேலோட்டமாக பார்த்தா இது இருக்கா சொன்னா தோன்றது, தேசம் சொன்னதை பார்த்தா இத்தனை விஷயம் இருக்குன்னு ஓ க்ஷமிச்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு. அதனால் பகவத் ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இனிமேல் பண்ண போகிற விபரீத விருத்தத்தையும் க்ஷமிச்சுக்கோன்றார், நான் இனிமேல் என்னென்ன விபரீதமாக பண்ண போகிறேனோ அதெல்லாமே க்ஷமிச்சுக்கோன்றார். ராமானுஜரே இப்படி சொல்லலாமா, அவர் பண்ணவே மாட்டேனே அப்படின்னா பண்ணவே மாட்டார், ஆனால் கூட சரணாகிதி பண்ணவனுக்கு கூட சில சமயம் இப்படிலாம் சம்பவிக்கும், சம்பவிக்கலாம், அப்படி சம்பவித்தால் அதையெல்லாம் க்ஷமிச்சுக்க முடியாத பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் பிரபன்ன அபுத்தி பூர்வையினோ நிஷ்கிருத்யுக்திய விரோதவிது, பிரபன்னன் தெரியாமல் செய்யும் பாபத்துக்கு
பிராயச்சித்தம் சொல்வதில் விரோதமின்மையை அறிந்தவர் என் அர்த்தம். செஞ்சு போன பாபம், செஞ்சென்றிருக்கிற பாபம், செய்ய போகிற பாபம், இது எல்லாத்தையும் கஷமிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கார். இதில் ஒரு கேள்வி வரும், நான் இது வரைக்கும் செஞ்ச பாபத்தை மன்னிச்சுக்கணும் அப்படின்னா நியாயம், இல்லை நான் ஏதோ அபசாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா நியாயம், நான் இனிமேல் ஒரு அபசாரம் பண்ண போகிறேன் அதை க்ஷமிச்சுக்கணும் இது எந்த நியாயம் அப்படின்னா, நான் நாளைக்கு ஒரு தப்பு பண்ண போகிறேன் அதை இன்னைக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா அப்புறம் அபசாரம் பண்ணாமல் இருக்கிறது தான் நியாயம். அப்படின்ட்டு நான் அபசாரம் பண்ணுவேன், நான் அபசாரம் பண்ணால் அதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே பாபம் செஞ்சப்புறம் தானே பிராயச்சித்தம் வரும். முன்னாடி பிராயச்சித்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பாபம் பண்ணலாமோ? அப்படின்னா பாபம் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்தா தானே ஆகிடும். நாளைக்கு ஒரு பிராயச்சித்தம், நாளைக்கு ஒரு பாபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிராயச்சித்தம் பண்ணான்னா ஓ பாபம் பண்ணதுக்கு சாஸ்திரம் அனுமதி கொடுத்ததாக தானே ஆகிடும். அது கூடாது. அதாவது நிமித்தேசிட்டி நைமித்திகம் சாஸ்திரம், நிமித்தம் இருந்தால் தான் நைமித்திகம் வரும். பிராயச்சித்தங்கிறது அதுக்கான காரணம் இருந்தால் தான் பிராயச்சித்தம் வரும். காரணம்னா பாபம், பாபம் இருந்தால் தான் பிராயச்சித்தம் வருமே தவிர பாபம் இல்லைன்னா பிராயச்சித்தம் வராது. இனிமே பிராயச்சி பாபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிராயச்சித்தம் பண்ண முடியாது, அது தப்பு, அது விபரீதம். இப்படி சொன்னால் பின்னாடி பாபம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த பகவான் கிட்ட சொல்லிட்டேன் நான் இனிமேல் பாபம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனால் பகவத் ராமானுஜர் வந்து பிரார்த்திச்சிருக்கேன், நான் இனிமேல் செய்ய போகிற பாபங்களையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கேன். செய்ய போகிற பாபத்தை க்ஷமிச்சுக்கணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சமாதானம் சொல்கிற, செய்ய போகிற பாபத்தில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று புத்தி பூர்வம்னு ஒன்று, ரெண்டாவது அபுத்தி பூர்வம் அப்படின்னு ஒன்று. புத்திபூர்வம்னா தெரிஞ்சே பாபத்தை செய்யணும், இது வராது. ராமானுஜர் மாதிரி இருப்பாள்ல தெரிஞ்சே பாபத்தை செய்ய மாட்டான், ஏன்னா அபசார சரணாகதியெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னால பகவான் கிட்ட தெரிஞ்சே அபசாரம் பண்ண மாட்டான். ஆனால் அபுத்தி பூர்வம்னா இவனையும் தெரியாமல் இவருக்கு அபசாரங்கள்லாம் சம்பவிக்கும், இது அபுத்தி பூர்வம். அதை க்ஷமிக்கும் ஒரு பிரார்த்திக்கிறேன், அபுத்தி பூர்வமானதை க்ஷமிச்சுக்கணும். என்னையும் தெரியாமல் எனக்கு என்னென்ன பாபங்கள்லாம் வந்து ஒத்த போகிறதோ அதெல்லாம் மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு அபுத்தி பூர்வையினோ நிஷ்கிருதி, புத்திபூர்வம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பாபம் இருக்கும் இல்லையோ அதை க்ஷமிச்சுக்கும்படி பிரார்த்திக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. அப்படி இல்லை பாபம் வந்தப்புறம் தானே பிராயச்சித்தம் வரும், இனிமே தானே வரப்போகுது, அபுத்திபூர்வமான பாபங்கிறது இனிமே தானே வரப்போகுது, அது வந்தப்புறம் தானே பிராயச்சித்தம் பண்ணலாம், முன்னாடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கேள்வி தப்பு. ஏன்னா அது வந்தப்புறம் பிராயச்சித்தம் பண்ணணும்னா அது தெரிஞ்சால் தானே பிராயச்சித்தம் பண்ண முடியும், இன்னும் தான் தெரியாதே, இவனுக்கு தெரிஞ்சால் தானே இவன் பிராயச்சித்தம் பண்ண முடியும். இவனுக்கு அபுத்தி பூர்வம்னா இவனுக்கு தெரியாமல் வர பாபம் தானே, தெரியாமல் பார்த்து எப்படி பிராயச்சித்தம் பண்ண முடியும்? அதனால் என்ன பண்ணலாம் கேட்டால் முன் ஜாக்கிரதையாகவும் நடைபெறும், அது நல்லது, அது ரொம்ப உத்தம். எனக்கு அப்படின்னா என்னையும் தெரியாமல் எனக்கு என்னென்ன பாபங்கள் வந்திருக்கோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும், பகவான் கிட்ட பின்னாடி பிரார்த்திக்கிறது காட்டில் முன்னாடி பிரார்த்திக்கணும். என்னானாலும் சரி இவனையும் தெரியாமல் இவனுக்கு வந்திருக்கிற பாபங்கிறது இவனுக்கு ஒன்றாலும் தெரிய போகிறது இல்லை, ஆனால் தெரிஞ்சால் தான் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் தெரியாமையே கூட பிராயச்சித்தம் உண்டு, தெரிஞ்சால் தான் பிராயச்சித்தங்கிறது கிடையாது. கூஷ்மாண்டே ஜுஹுயாத்யோ பூதை ஒமன்யேத அப்படின்னு வேதத்தில் இருக்கு, கூஷ்மாண்ட ஹோமம்னு ஒரு ஹோமம் அது பண்ண சொல்லியிருக்கு. யார் அப்படின்னா யாருக்கு அசுத்தி வந்துருக்கோ அவன் கூஷ்மாண்ட ஹோமம் ஆகணும். யோ பூதை ஒமன்யேதான் ஒரு அசுத்தி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு தன் அசுத்தி இருக்கோன்னு சந்தேகமாக இருக்க வச்சுக்கோங்க, அவங்களும் பண்ணிடலான்னு அசுத்தியாக அவனுக்கு உண்மையில் அசுத்தி இல்லை, நன்னாதான் இருக்கான், ஆனால் அசுத்தி வந்திருக்கோன்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்போ இந்த கூஷ்மாண்டத்தை பண்ணிடுங்கிறது வேதம் பண்ணி வச்சிரு அப்படிங்கிறது. பண்ணி வச்சா என்ன பலன்னா அசுத்தி போகும் அப்படிங்கிறது பலன், ஆனால் அசுத்தியே இல்லையே இருந்தால் தானே போகிறதுக்கு, இருந்தால் தானே போகும், வந்து அசுத்தியே பண்ணலையே, அசுத்தி பண்ணால் தப்பாக நினச்சிருந்தான், அசுத்தியே இல்லையே இவனுக்கு என்ன போகும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் போகாட்ட கூட பரவாயில்ல நீ அதை பண்ணிடுங்கிறது வேறு கர்மா, அது அந்த கர்மா நிஷ்பலம் தானே, பலம் கிடையாது. இது இவன் சுத்தமாகவே உட்காந்துருக்கான்னு சொல்லுவோம், அவன் கூஷ்மாண்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தீட்டு போட்டால் தானே ஸ்நானம் பண்ணணும், தீட்டே இல்லாத சும்மா அவனை இதுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வரான் வேண்டாம், தீட்டா வெறுமையான குளிச்சேன் அப்படின்னா லௌகிகமாக இருந்தால் விஷயம் வேற. என்ன என்ன கேட்டான்னா இது நிஷ்பலம், பலம் இல்லாமல் போகும், பரவாயில்லன்னு சாஸ்தா பரவாயில்ல பரவாயில்லன்னா போனால் போயிட்டு போகுது, ஏன்னா அந்த எண்ணம் வந்தால் பண்ணணும் அவ்வளோதான், உனக்கு அந்த எண்ணம் போச்சு இல்லையோ இப்போ நான் அது அசுத்தியோன்னு ஒரு எண்ணம் வந்து இல்லையோ அந்த எண்ணம் போச்சு இல்லையோ அதுதான் பலன் அப்படின்னு வச்சுக்கான். அந்த மாதிரி ரீதியில் புத்திபூர்வம் இல்லாமல் நமக்கும் தெரியாமல் நம்மையும் மீறி வரக்கூடிய பாவங்கள்லாம் நிறையா இருக்குது, அது தெரிஞ்சப்பறம் தான் பிராயச்சித்தம் பண்ணாங்க இருக்கிறது, ஏன்னா நம்ம தெரியாமல் தான் அது வருது, அதனால் அதுக்கு முன்னாடியே பிராயச்சித்தம் பண்ணலாம் தப்பு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் முன்னாடியே பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது வேறொரு சமாதானம் ஒத்துக்கு.
வேற இன்னொன்று விஷயம், ஒருத்தன் வந்து அவனுடைய வேலைக்காரனையோ இல்லை அவனுடைய நண்பனையோ கூட்டு இவனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டான், நீ எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, அவனும் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக போயிருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் போனப்புறம் இவன் வந்து என்ன பண்ணிட்டான், பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி மொத்தத்திலையும் ஒப்படைச்சிட்டான். இப்போ அவன் செய்கிறான்னு இவனுக்காக என்ன பாவம் என்ன பண்ணி கொடுக்குறானோ அதுக்கு பலன் எனக்கு வந்துச்சு. என்னதான் சரணாகிதி பண்ணால் கூட அவன் வந்து அவன் வெளியூர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு 6 மாதம் இருந்து இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சு இவனுக்காக கடைசியில் கொண்டு போய் இவங்ககிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இது வந்து இவனால் தடுக்க முடியல, அப்போது அந்த பலன் இவனுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி பலன்லாம் இருந்தால் கூட அதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் புத்தி பூர்வமாகாத பாபத்தை சொல்லுவதாக கொண்டு 20 விண்ணு. அதனால் என்ன பலனும் கேட்டால் ரொம்ப முக்கியமான விஷயம், சிந்தா பிரிச்சுக்கணும், புத்திபூர்வம் அபுத்திபூர்வம்னு சொல்லிட்டோம். அதாவது தெரியாமல் செய்கிற பாபம் நம்மக்கிட்ட ஒட்டாது, தெரிஞ்சே பாபம் பண்ணால் யாராக இருந்தாலும் சரி, சரணாகதியே பண்ணவனாக இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த பாபம் ஒட்டு தான் ஒட்டும். அது தெரிஞ்ச பாபம் செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் சரி. சரணாகதி பண்ணோன்னா பெருமாள்கிட்ட பகவான் ஆத்மாவையும் ஒப்படைச்சவன், பெருமாள்கிட்ட ஆத்மாவையும் ஒப்படைச்சி பெருமாள்கிட்ட பலனையும் ஒப்படைச்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சவன். அவன் சரணாகதி பண்ணி முடிச்சப்போ தெரிஞ்சு பாபம் பண்ணான்னா கட்டாயம் அது பாபம் தான், அதுக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையும் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதான் ஆண்டா கூட போய வெளியும் உதிர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவா அப்படிங்கிற பெருமாள் நான் செவிச்சின்றிருக்கேன். தூயமாய் வந்துராம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பகவான மனசுனால சிந்திச்சு வாயினால் பாடி கைகளினாலே மலர்களை அர்ப்பிச்சு புஷ்பத்தை அர்ப்பணிச்சு நான் பகவான புதையெல்லாம் பண்றேன், போய பிழையும் நான் இதுவரை பண்ண பாபங்கள்லாம் போகும், புகுதருவான் நின்றனவும் இனிமே வரத்துக்காக காத்துருக்கிற பாபமும் போகும், இனிமே நான் பண்ண போகிற பாபங்கள் இருக்கோயும் அதுவும் போகும். தீயின் தூசாகும் தீயில போட்ட பஞ்சு மாதிரி புசிங்கு வரும் எல்லாம் அப்படின்னு அந்த பெருமையை சொல்கிற. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எல்லா வியாக்கியான கத்தாலும் ஒரு விஷயம் எழுதியிருக்கா, இனிமே வரக்கூடிய பாபம் போகும் அதுவும் புசிங்கு போயிடுங்கிறனால இல்லையோ, வரக்கூடிய பாப்பம் அப்படின்னா அபுத்திபூர்வமான பாப்பம், அதாவது தெரியாமே பண்ணுற பாப்பம் போகும், தெரிஞ்சு பாபம் பண்ணால் போகாது ஒரு நாள். ஆனால் நான் சரணாகதி பண்ணிட்டேன் என்கிட்ட எந்த பாபமும் ஒட்டாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரணாகதி பண்ணவனாக இருந்தாலும் தெரிஞ்சே பாபம் பண்ணால் அந்த பாபம் கட்டாக அவனுக்கு ஊட்டும், அதுக்கு தண்டனை உண்டு, அவனுக்கு அந்த தண்டையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத நல்லா சொல்கிற. அதுக்கு வந்து இப்போ வந்து க்ஷமையை பிரார்த்திக்கலை, அதாவது நான் நாளைக்கு தெரிஞ்சே தப்பு பண்ண போகிறேன் அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு க்ஷமையை பிரார்த்திக்க முடியாது, அது தப்பு அது. ஆனால் தெரியாமல் பண்ணுற பாபத்துக்கு தான் க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார், தெரிஞ்சே பண்ணுற பாபத்துக்கு தண்டனை தான் வரும். ஒருவேளை அந்த பாபம் தெரிஞ்சப்பறம் பின்னாடி க்ஷமையை பிரார்த்திக்கணும், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோலியோ, தெரிஞ்சப்பறம் அப்புறம் பகவான்கிட்ட போய் மறுபடியும் உங்களுக்காக ஒரு தரம் பகவான்கிட்ட இன்னொரு சரணாகதி இருந்து பார்க்கலாம், இது பாபம் போகணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி, அந்த மாதிரி பாபம் பண்ணிட்டேன்னு ஒரு சரணாகதி பண்ணணும். இல்லை அதுக்கான பிராய்ச்சித்தம் வேறு எதாக இருந்தால், வேறு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருந்தால் அந்த பிராய்ச்சியம் தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கான பிராய்ச்சித்தம் பண்ணி தான் போகும். சரணாகதி பண்ணி முடிச்சோன்னு என்ன கேட்டால், ஒன்று பாபம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சே பாபம் பண்ணக்கூடாது, ரெண்டாவது பாபம் பண்ணால் பிராய்ச்சித்தம் பண்ணணும், ஒன்றாவது எல்லா பிராய்ச்சித்தர்களும் முக்கியமானது சரணாகதி, மறுபடியும் சரணாகதி பெருமாள்கிட்ட க்ஷமையை பிரார்த்திக்கிறோம், நான் தெரியாத நான் வந்து பாபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாமல் எதுவும் பண்ணலைன்னா தண்டனை அனுபவிச்சான், வேறு வழி கிடையாது அனுபவிச்சான். அதனால் ராமானுஜர் வந்து இந்த கத்தியத்தில் பிரார்த்திச்சு, நான் பண்ண போகிற பாபங்களை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா நான் என் ஜீவனத்தில் எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ண அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்ன என்ன கேட்டால், என்னையும் மீறி இறக்கும் தெரியாமல் என்னென்ன பாபங்கள் வந்துருமோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால் பின்னாடி வரப்போகிற பாபத்துக்கு இப்போ க்ஷமையை பிரார்த்திக்கிறதுக்கு இந்த அளவு தாத்பரியம். இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சிபாஷியங்கள்லாம் நல்லா அழகி ஆராய்ஞ்சி பார்த்த விஷயம், சிபாஷியத்தில் இருக்குது இதெல்லாம் மொத்தமுமே. பிரம்மசூத்திரத்தில் வியாசர் சொல்லியிருக்கார், சிபாஷியத்தில் எம்பெருமானாரே நிரூபணம் பண்ணியிருக்கார், அங்கே ஆரப்த காரியம் ஆரப்த கர்மா அனாரப்த கர்மா புத்திபூர்வ கர்மா அபுத்திபூர்வ கர்மா இப்படிலாம் நிறைய பிரித்து, அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி கடைசியில் ஒட்டக்கூடிய கர்மா ஒட்டாத கர்மா, அதுக்கப்புறம் வந்து இவன் மரணம் அடைஞ்சப்பறம் இவன்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போகக்கூடிய கர்மா இன்னொருத்தர்கிட்ட போகாத கர்மா இப்படி நிறைய பிரிச்சிருக்கார். என்ன கேட்டால் இவன் மரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த யோகம் பண்ணுறவன் பகவத் பக்தன் இவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவனுடைய பாப கர்மங்கள்லாம் இவனுடைய பேஷிகள் கிட்ட போகுமா, இவருடைய புண்ணிய கர்மங்கள்லாம் இவருடைய மித்திரர்கள் கிட்ட போடும் நண்பர்கள் கிட்ட போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
அதனால என்ன பண்ணலாம் கேட்டா, அதெல்லாம் எங்கேயாவது போன முடியும், சொத்து போறது இல்லை, சொத்து பள்ளிக்கு போற மாதிரி இதெல்லாம் எங்கேயாவது போன முடியும், இதை சேர்த்து வச்சதுல எங்கேயாவது போன முடியும் அப்படின்னு இவனை யார் துவேஷிக்க, அதனால தான் பாகவதால் கிட்ட துவேஷிக்க கூடாது. ஏன்னா பாகவதால் கிட்ட துவேஷிச்சோம்னா கடைசியில் அவர் பண்ற பாபம் நம்ம கிட்ட வந்து சேரும், அவர் வேற ஏதாவது பாபம் பண்ணா கூட அந்த துவேஷிக்கிட்ட அவரு அவர் மோஷத்துக்கு போடுவார், இந்த பாபத்தை எல்லாம் விட்டுட்டு போடுவார். அது என்ன பண்றதுன்னா பாபத்தை பெருமாள் வந்து நேரம் துவேஷிக்கிட்ட கொடுத்துருவார், இல்லை அவர் பண்ற புண்ணியங்கள்லாம் இவருடைய சுகத்துக்கள் கிட்டப்போம். அதனால அப்படிலாம் இருக்கு. அதனால அநேக விஷயங்கள் அங்கே ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கார் நாலாவது அத்தியாயத்தில். அது அதே அதையே தான் வச்சுட்டு சுவாமி தேசியத்தில் கத்தித்ரய பாஷ்யத்தில் இந்த மாதிரி புண்ணிய பாப வியவஸ்தைகள் இதெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரியாக கத்தித்ரய பாஷ்யத்தில் அநேக விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து சுருக்கமாக அதுவும் முக்கியமாக பிரதானமாக என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதையெல்லாம் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லி கத்தித்ரய பாஷ்யத்தை இப்போ வந்து பூர்த்தி பண்ணுறார். இதனால் கத்தித்ரய பாஷ்ய விஷயங்கள் இப்போ முடிஞ்சிருக்கு 511 வரைக்கும், 512 ஆரம்பித்து சதுஸ்லோகி பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பிராட்டியை பற்றியான விஷயங்கள் நம்ம அடுத்த காலக்ஷேத்திலேருந்து பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.